சுங்கேரி பீடத்தில் சந்திரசேகர பாரதி அப்படிங்கிற ஒரு மகாத்மா அந்த பீடத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். ஜீவன் முக்தர். அத்வைத மதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, முக்தி அப்படிங்கிறது மரணத்துக்கு பிறகு அடையக்கூடிய ஒரு நிலை இல்லை, உயிரோடு இருக்கும் பொழுதே அடையிறது தான் முக்தி. ஜீவன் இருக்கும் பொழுதே முக்தி அடையிறதுனால அதற்கு ஜீவன் முக்தினும், அத்தகைய நிலையை அடைந்தவர்களை ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். சந்திரசேகர பாரதிங்கிற மகாத்மா அத்தகைய ஒரு ஜீவன் முக்தர். அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சமயம் ஒரு பெரியவர் அவரை வந்து பார்த்து, எனக்கு ஞானம் வருமா அப்படின்னு கேட்கிறார். சந்திரசேகர பாரதி அவரை பார்த்து, என்ன சந்தேகம், உங்களுக்கு ஞானம் வருமானு ஏன் கேட்குறேன் அப்படின்னு கேட்கிறார். உடனே வந்தவர் சொல்கிறார், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதே, அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிறார். சந்திரசேகர பாரதி உடனே திருப்பி பதில் சொல்கிறார், சம்ஸ்கிருதம் தெரியலன்னா என்ன, ஏன் ஞானம் வராது அப்படிங்கிறார். வந்தவர் சொல்கிறார், சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதானே சங்கரருடைய பாஷ்யங்கள்லாம் படிக்க முடியும், கீதா பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், இதெல்லாம் படிக்க முடியும், அப்படி படித்தாதானே ஞானம் வரும் அப்படின்னு உடனே சந்திரசேகர பாரதி உடனே அழகாக பதில் சொல்கிறார், சங்கரருக்கு சங்கர பாஷ்யம் படித்தா ஞானம் வந்தது அப்படிங்கிறார். எவ்வளவு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. அவர் பெரும்பாலும் தனிமையிலே இருப்பார், ரொம்ப பீப்புளோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதை விரும்ப மாட்டார். அங்கே சிங்கிரிலே நரசிம்ம வனம்னு ஒரு வனம் உண்டு, அந்த வனத்திலேயே எப்பொழுதும் ஆத்ம விசாரம் அதிலேயே இருந்துருப்பார். 13 வயது பட்டத்துக்கு வந்தார். 54 வருடங்கள் இந்த உலகத்தை பாவனமாக்கினார். அந்த 40 வருடத்திலேயே ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலையான அத்தகைய ஜீவன் முக்தி நிலையை அடைஞ்சார். ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப வெளியிலெல்லாம் வரமாட்டார், எப்பொழுதுமே சாந்தமாக நிறைஞ்சு ஆனந்தமாக இருப்பார். அவருடைய முகத்தை பார்த்தாலே அப்படி ஒரு சாந்தியும் ஆனந்தமும் அதில் தாண்டவமாடும். ஒரு சமயம் அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு சுவாமிகள் வரணும்னு எல்லாரும் கூப்பிட்டா, அவர் பெரும்பாலும் வெளியூருக்கு வரதை ரொம்ப தவிர்ப்பார், கூட்டத்தை தவிர்ப்பார், தனிமையிலேயே இருந்துருப்பார். அவர்கள் ரொம்ப நிர்பந்தப்படுத்தினதுனால சந்திரசேகர பாரதி சுவாமிகளும் நான் வரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார், நீங்கள்லாம் இவ்வளோ பேர் என்ன ஆசையாக கூப்பிடுறதுனால நான் வரேன், அங்கே வந்து அப்புறம் எங்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, நான் வந்து அங்கே எந்த பேச்சும் பேச மாட்டேன், நீங்கள் கூப்பிட்டதுனால அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன், ஃபங்க்ஷன் முடிந்த பிறகு கிளம்பி வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். சுவாமிகள் இந்த மட்டுமாவது வரேன்னு சொன்னாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு, அவர்களெல்லாம் அந்த ஊரில் சுவாமிகளை வரவேற்கிறதுக்கு பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி ரொம்ப அழகாக அவரை வரவேற்று அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணினான். வழக்கம் போலவே கொஞ்ச நாள் கழித்து மெதுவாக அவர்கிட்டக்க, ஏதாவது 2 வார்த்தை நீங்கள் பேசணும் அப்படின்னா, அவர் சிரிச்சின்றார். நான் வரும்போது என்ன சொன்னேன், நான் வருவேன் ஆனால் எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் சரின்னு என்னை கூப்பிட்டேல், ஆனால் இங்கே வழக்கம் போல் எல்லோரும் பண்ணுற மாதிரி ஏதாவது 2 வார்த்தை பேசணும்னு சொல்கிறேன் அப்படின்ன உடனே அவர்லாம் சொன்னால், இவ்வளோ ஜனங்கள் வந்திருக்கா, உங்களை மாதிரி ஒரு பெரியவாளுடைய வாயிலிருந்து ஒரு மங்களகரமான வார்த்தைகள், 4 வார்த்தைகள் ஒரு அனுகிரகமாக நீங்கள் பண்ணினேன்னா அவர்களுக்கெல்லாம் அது பாக்கியமாக இருக்கும், வந்த ஜனங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொன்னார். உடனே சுவாமிகள்
நான் வந்து ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேச போகிறேன், நீங்கள் கேட்டுன்றதுனால அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். சரி, ஏதாவது ஒரு வார்த்தையாவது ரெண்டு வார்த்தையாவது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுங்கோ அப்படின்ன உடனே சுவாமிகள் சொன்னார், நீங்கள் எல்லாரும் தெய்வத்தை நம்புங்கோ, தெய்வ நம்பிக்கையோடு வாழுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சை முடிச்சுட்டார். தெய்வத்தை நம்பணும், தெய்வ நம்பிக்கையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டார். இவரை பேச சொன்னார், அவருக்கு ரொம்ப சப்புன்னு போயிடுத்து. தெய்வத்தை நம்புங்கோ, தெய்வ நம்பிக்கையோடு வாழுங்கோ. சுவாமிகள்கிட்ட போனார், நாங்கள் எல்லாரும் ஆஸ்திகர்கள் தானே, தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் தானே, அப்படி தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறதுனால தானே உங்களை மாதிரி பெரியவாள்லாம் கூப்பிடுறோம், கோவிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம், நிறையா வேத பாராயணம் பண்ணுறோம், நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறோம், எங்களை போய் நீங்கள் வந்து தெய்வத்தை நம்புங்கோ, தெய்வ நம்பிக்கையோடு இருங்கோ அப்படின்னு சொல்கிறது புரியலையே. தெய்வ நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைவானா நீங்கள் தெய்வ நம்பிக்கையோடு இருங்கோ அப்படின்னு சொன்னால் அது பொருந்தும். நாங்கள்லாம் அந்த ஊரில் சிவன் கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது, கிராம தேவதைகளுடைய கோவில்கள் இருக்குது, தினமும் அந்த கோவிலுக்கு போகிறோம், அந்த கோவிலில் பூஜை நடக்கிறது, அந்த கோவிலில் வருடா வருடம் உற்சவங்கள்லாம் நடக்கிறது, நிறைய வேத பாராயணம், நிறையா பஜனை, நிறையா சத்காரியங்கள்லாம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள்லாம் ஆஸ்திகர்கள் தானே, ஆஸ்திகர்கள்னாலே அஸ்தி அப்படிங்கிற சப்தத்திலேருந்து வந்தது. அஸ்தின்னா உண்டு அப்படின்னு அர்த்தம், நாஸ்தினா இல்லைன்னு அர்த்தம். நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இல்லை என்று சொல்பவர்கள், இறைவனை இல்லை என்று சொல்பவர்கள் நாஸ்தி நாஸ்திகர்கள், இறைவன் உண்டு என்று சொல்பவர்கள் ஆஸ்திகர்கள், ஆத்திகம்னு சொல்கிறோம். எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டேலே அப்படின்னு சுவாமிகள்கிட்ட அவர் கேட்குறார். சுவாமிகள் சொல்கிறார், உங்கள் ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா அப்படிங்கிறார். இருக்கே, ஸ்பெஷல் போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊரில் கோர்ட்டு இருக்கா, கோர்ட்டும் இருக்கே, ரொம்ப பெரிய கோர்ட் இருக்கு. அப்போ சுவாமிகள் சொல்கிறார், உங்கள் ஊரில் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தெய்வத்தை நம்புறேன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் உடனே சுவாமிகள் மேலே சொல்கிறார், கோவிலுக்கு போய் விசேஷமாக திருமஞ்சனம் பண்ணுறது, பிரசாதம் பண்ணுறது, பிரதட்சிணம் பண்ணுறது, யாத்திரை போகிறது, நிறைய வேத பாராயணம் பண்ணுறது, பஜனை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகிறது, தீர்த்தங்களுக்கெல்லாம் போகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடவுளை நம்ம நம்புகிறோம், கடவுளை நம்ம வந்து ஏத்துன்ருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான அடையாளம் என்னென்னா இதெல்லாம் இல்லை. கோவிலுக்கு போகிறதோ, பூஜை பண்ணுறதோ, ஜபம் பண்ணுறதோ, தியானம் பண்ணுறதோ, தீர்த்த யாத்திரை பண்ணுறதோ, நான் தெய்வ பக்தன்னு சொல்லிக்கிறதோ இல்லை. பாவம் பண்ணாமல் இருந்தால் தான் நீ கடவுளை நம்புறேங்கிறத என்னால் நம்ப முடியும். ஏன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அந்த ஈஸ்வரன் நான் பண்ணுறத எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கான், அவனுக்கு சம்மதமாக நான் வாழணும், நாம் பாவம் பண்ணினேன்னா அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு யார் நினச்சிண்டு பாவமே பண்ணாமல் வாழறாளோ அவள் தான் உண்மையான பக்தா. அவள் வேறு எதுவும் பண்ணட்டும் பண்ணாமல் போகட்டும், கோவிலுக்கு போகட்டும் போகாமல் போகட்டும், ஜபம் பண்ணட்டும் பண்ணாமல் போகட்டும், இதெல்லாம் என்ன இருக்குது, ஆடம்பரம். ஆத்மார்த்தமாக பண்ணணும், ஆத்மார்த்தமாக பண்ணணும்னா நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை எதனுடைய அடிப்படையில், ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், நம்ம பண்ணுற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டுருக்கான் அப்படிங்கிற ஒரு பயம், அப்படிங்கிற ஒரு பக்தி. எல்லோரும் பயம் கூடாது பகவான்கிட்ட அப்படின்னு சொல்லுவாள், அப்படிலாம் இல்லை. இது வந்து ஏதோ இப்போ இருட்டை பார்த்து அந்த மாதிரி வர பயம் இல்லை, அன்புனாலையும் மரியாதையினாலையும் அவருக்கு சம்மதமாக வாழணும் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ஒரு பயம். இந்த பயத்துக்கு இங்கிலீஷில் ஃபியர்னு பேர் இல்லை, ஏடபிள்யூஇ அப்படின்னு பேர். இந்த ஏடபிள்யூஇ அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வேர்டு எடுத்து நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தேன்னா ஃபியர் வித் ரெஸ்பெக்ட், ஃபியர் வித் லவ் அப்படின்னு இருக்கும். ஒருத்தர் அன்பை நம்மக்கிட்ட இருக்கார், அந்த அன்பை நம்ம எந்த விதத்துலேயும் ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கூடாது. ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம இருக்கணும்னா அவருக்கு சம்மதமாக வாழணும். அவருக்கு என்ன பிடிக்கும்னா, பகவானுக்கு நீ பாவம் பண்ணாமல் இருக்கிறது தான் பகவானுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு பெரிய விஷயத்தை அழகாக சுவாமிகள் அந்த சபையில் அன்றைக்கி எடுத்து சொன்னார்.
ஹரே.